இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மருமகளை பலாத்காரம் செய்த மாமனாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் குடும்பத்துக்கு ₹5,00,000 இழப்பீடாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நாட்டு மருந்து என கூறி கசாயத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து 18 வயது கூட நிறைவடையாத மருமகளை மாமனார் பாலியல் பலாத்காரம் செய்தது நீதிமன்றத்தின் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட மாமனார் தன்னுடைய மீதி ஆயுளை சிறையில் கழிக்க உள்ளார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வசித்தவர் அப்துல் ரஹ்மான். இவருக்கு 51. இவருடைய மனைவி மதீனா. 39. இவர்களுடைய மகனுக்கு கடந்த 2017 கல்யாணம் நடந்துள்ளது. 18 வயது கூட பூர்த்தியாகாத இளம்பெண்ணை தங்களுடைய மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்துள்ளனர். திருமணமான 10 நாளில் புதுப்பெண் இருமல் பிரச்சனையால் அவதிப்பட்டிருக்கிறார். அப்போது அப்துல் ரஹ்மான் நாட்டு மருந்து என கூறி கசாயத்தில் மயக்க மருந்தை மருமகளுக்கு கலந்து கொடுத்துள்ளார். அதை குடித்ததும் புதுப்பெண் மயக்கமாகிவிட்டார். அப்போது அப்துல் ரஹ்மான் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். மேலும் அவ்வப்போது சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து பலாத்காரத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இது குறித்து வெளியே சொன்னால் பாலியல் பலாத்காரத்தின் போது எடுத்த நிர்வாண படத்தை வெளியிட்டு விடுவதாக அந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறார். இதற்கு அப்துல் ரஹ்மானின் மனைவியும் உடந்தையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அத்துமீறல் அதிகமானதால் அந்த புதுப்பெண் அளித்த புகாரின் பேரில் அப்துல் ரஹ்மான் அவருடைய மனைவி மதீனா ஆகியோர் மீது புளியந்தோப்பு மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி எம் ராஜலட்சுமி அப்துல் ரஹ்மான் அவருடைய மனைவி மதீனா ஆகியோர் மீதான குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்துல் ரஹ்மானுக்கு ஆயுள் தண்டனையும் ₹10,000 அபராதமும் மதீனாவுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் ₹5,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு கூறியிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுடைய குடும்பத்துக்கு ₹5,00,000 இழப்பீடாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.